பிரேஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. ஆமென். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஆபத்தான நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போய் உட்காந்துட்டீங்கன்னா உங்கள் பலனெல்லாம் பலனே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு ஒன்றுமே பலன் இருக்காது. அடுத்து நீங்கள் என்ன செய்வது கூட தெரியாமல் பலனே இல்லாமல் நீங்கள் நிற்க கூட உங்களுக்கு பலன் இருக்காது. ஆபத்து நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதம் 50:15 சொல்லியிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஆபத்தான வேளையில் சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களில் இருக்கும்போது ஒரு ஆபத்து போல் உங்களுக்கு காணப்படுகிறதா? நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆபத்தான காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தா என்ற வாக்கு தத்துவத்தை நினைவில் வைத்து கர்த்தரை நோக்கி என்ன வந்தாலும் முறையிடுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.